வணக்கம் நண்பா நான் உங்க கேமிங் தீனா நம்ம சேனல்ல இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னால நம்ம சேனல்ல ஃபயர் பத்தி பல யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டுட்டு வருங்க நண்பா புதுசாக என்ன பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் குடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லை கணுன்னு ஒன்று இருக்கும் அதை ஆன் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை மட்டும் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒரு லைக்கை தாராளமாக கொடுத்து விடுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட எனக்கு ஒரு பூஸ்டப்பாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் மறக்காமல் லைக்கை கொடுத்து விட்ருங்க அதோட இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு ஒரு ஈவென்ட் வந்திருக்கு இந்த ஈவெண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது வேஸ்ட்டாகவும் இருக்குது எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷனாக ஒரு ஈவெண்ட்டாகவும் இருக்குது ஸோ அதெல்லாம் எதுக்கு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஈவெண்ட்டை பற்றியும் பார்க்கலாம் அதோடு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டிங்க் பர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்எம்ஐ டிங்க் பர் தான் வரப்போகுது அதில் எந்த கன் பெஸ்ட்டாக இருக்கும் எது வாங்கலாம் அதை பற்றின ஒரு எக்ஸ்பிளைனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோடு பார்த்தோம் அப்படின்னா புதுசாக ஒரு கேரக்டர் வந்துருக்கு வரப்போகுது அந்த கேரக்டரோட ஒரு கேம் பிளேவும் பார்க்க போகிறோம் அதோட அந்த கேரக்டரோட ஃபுல் பவர் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க கரினாக்காரங்கள் அதெல்லாம் காலையில் படி வீடியோவில் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காததுங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு அப்படின்னா இந்த ஈவெண்ட்லேருந்து நம்ம பார்த்துடலாம் இந்த ஈவெண்ட் பார்த்த அப்படின்னா பதினஞ்சு இன்றைக்கி தான் டேட் பதினஞ்சு ஓகே டேட்டை மறந்து போச்சு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி போட்ட டுடே நைட் அப்டேட்லையும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ரெண்டு நாள் ஒரு புது ஈவெண்ட் வரப்போது போது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் அந்த வீடியோ கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோவில் சொல்லிருப்பேன் ரெண்டு நாள் ஒரு புது ஈவென்ட் வரதாக சொல்லியிருக்காங்க பட் எந்த ஈவெண்ட்டும் தெரியல ஆனால் ரெண்டு நாள் ஒரு ஈவெண்ட் வரதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் ஒரு புது ஈவென்ட் வந்துருக்கு பார்த்து அப்படின்னா வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட்னால் விட்டுருக்கானுங்க லக்கியலுன்னு பேர் மாற்றி வீல் ஆஃப் டிஸ்கவுண்ட்னே விட்டுருக்கானுங்க எல்லாருமே கடுப்பாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க நமக்கு கருணாக இந்த டீவன்ட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதில் எது எதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் தொண்ணூறு சதவீத வரும் ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க தொண்ணூற்றி ஐம்பது சதவீத வரும் ஆஃபர் கொடுத்துருக்கானுங்க அதோட ஒரு டைமனு கொடுத்துருக்கானுங்க அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்த அப்படின்னா ஃப்ரீயாக இது வீல் இது பண்ணிக்கலாம் அதோட ரீப்ரெஷ்ஷன் பார்த்த அப்படின்னா ஃப்ரீ ஃபஸ்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க இதெல்லாம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா யாரும் கடுப்பாக கூடாது யாரும் எலைட் பாஸ் கொடுக்கல இல்லையா ஸோ இதெல்லாம் கடுப்பாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி ஒரு ஃப்ரீயாக ஸோ ஒரு ரொம்ப ஆஃபர் கொடுத்து இந்த ஒரு டைமெண்டாருது இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது பார்த்தா அப்படின்னா நமக்கு எப்படி சொல்கிறது ஸோ நமக்கு ஐஸ் வைக்கிறானுங்க கரினா காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் இதில் பார்த்தா அப்படின்னா ரெண்டாவது இது எல்லாருமே டென்ஷன் ஒரு ஒரே இது அப்படின்னா இதாக தான் இருக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டு தான் இந்த ஆஃபர்லாம் கொடுத்துருக்குது பெஸ்ட்டு தான் இல்லைன்னு இல்லை பட் டென்ஷன் ஆறு விஷயம்னு பார்த்தா அப்படின்னா எலைட் பாஸ் கொடுக்கல ஸோ அதுதான் எல்லாருமே கொஞ்சம் டென்ஷனில் இருப்போம் இதில் எது எதுலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நீங்களே அப்படியே பார்த்துக்கோங்க ஸோ எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க ஆல்ரெடி ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா பட் எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட் இவன்ட்டு இதில் வரல பட் கண்டிப்பாக என் மந்த் எண்டிங்ல இன்னொரு ஈவெண்ட் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா போன மந்த்தே நம்ம எலிட் பாஸ் கொடுக்கல அப்புறம் நம்ம எல்லாருமே இன்னும் ரெண்டு கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடும் இல்லையா ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மந்த் டிஸ்கவுண்ட் இவெண்ட் கொடுத்து அவனை நம்ம என்ன கரேன் ஏன்னா போன மாட்டேன் நமக்கு கொடுக்கல எயிட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இந்த மந்த் இருக்கும் எண்டிங் குள்ள கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு இவன்ட் கொண்டு ஸோ இது இப்போதைக்கு பார்த்த அப்படின்னா ஒரு மந்த்து இது போல் ஏதாச்சும் ஸ்டார்டிங்றத விட ஒரு நடுவில்லையா சரி ஓகே அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு சும்மா கொடுத்துருக்கானுங்க இந்த ஒரு சில ஈவெண்ட்லாம் ஒரு இல்லைங்களா மந்த் ஸ்டார்டிங்கில் என்னிங்கில் இது போலலாம் ஸோ அது போல் ஒரு ஈவெண்ட்டாக இது வந்து பட் மந்த் எண்டிங்ல கண்டிப்பாக எயிட் பர்சன் டிஸ்கவுண்ட் இவன்ட்டு வந்தியாகணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த மந்த்த் வர அதிக வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா நமக்கு போன மந்த்தே எயிட் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்கல பட் இந்த மந்த் கொடுக்க அதிக வாய்ப்பு இருக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ பர்சன்ட் ஸ்டார்டிங் ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் வரைக்கும் கொடுத்துருக்கானுங்க ஸோ டிஸ்கவுண்ட் மாதிரி பார்த்தா அப்படின்னா ஒரு டேமல் வந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஒரு டேமல் எடுத்துக்க முடியும் தொண்ணூற்றம்பது பர்சன்ட் வந்துச்சு அப்படின்னா ரெண்டு டைமோட நான் வரும் தொண்ணூற்றம்பது பெர்செண்ட்னா ஸோ அவ்வளோதான்

அதோட நெக்ஸ்ட்டு வரப்போகிற இங்கு பெற்று எக்ஸாம் தான் அதை பற்றின ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதை பற்றின பவர் டீட்டெயில் எல்லாமே ஆல்ரெடி போட்டுட்டு வந்தோம் இப்போ எந்த ஸ்கின் வாங்கினா கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்கும் எது எப்படி வாங்கலாம்றதை பார்க்க போகிறோம் அதோட இதில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும் டாப் ஸ்கின் எப்பவுமே டாப் ஸ்கின் தான் ஸோ அந்த ஸ்கின்னுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதிகமான பவரும் கொடுத்துருப்பானுங்க எல்லா இங்கு பேருலுமே டாப்பில் இருக்கிறது ரேராகவே இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதோட அந்த ஸ்கின்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கம் டைமேஜ் தேவைப்படுறதும் ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு எல்லா ஸ்கின்னும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் எந்த எவலேஷன் எவ்வளோ ப்ளூ பிரிண்ட்டுக்கு எந்த கன் ஒர்த்தாக இருக்குன்றதையும் பார்க்க போகிறோம் ஃபோர்த்தாக இருக்கிற ஸ்கின்னு பார்த்தா அப்படின்னா சிங்கிள் டேமேஜ் ரீலோடு மைனஸ்ஸு மேகசின் டபுள் ப்ளஸ்ஸாக கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்த அப்படின்னா ரெண்டு எவல்யூஷன் ஒரு ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது நம்ம சர்வரில் ஒரு ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்ட்ரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஆமாம் ஒரு ப்ளூ பிரிண்ட் எக்ஸ்ட்ரா வரும் சாரி ஒரு எவலேஷன் எக்ஸ்ட்ரா வரும் மூணு எவலேஷன் ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் வரும் நினைக்கிறேன் நம்ம சர்வருக்கு ஸோ எக்ஸாக்டாக தெரியல ஸோ அவ்வளோதான் ஒரு நம்ம சர்வருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபோர்த்தாக இருக்கிற ஸ்கின் ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்கு அடுத்து தேர்ட்டாக இருக்கிற ஸ்கின்னு பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ஆஃப் ஃபயர் டபுள் ரேஞ்சு மேகசின் மைனஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஒரு ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்கானுங்க அதோட ரேஞ்சும் கொடுத்துருக்கானுங்க இந்த ஸ்கின் ஒன்றா பார்த்து அப்படின்னா கூட நமக்கு ஃபோர் எவலேஷன் ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு வருத்தாவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தேர்டாக இருக்க ஸ்கின்னை பொறுத்த அளவில் அதோட க்ரீன் கலராக இருக்குது நல்லாவே இருக்குது இந்த ஸ்கின்னு பார்த்து அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கணும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா தேர்டாக இருக்க ஸ்கின் எடுத்துக்கோங்க ஃபோர்த்து இருக்கிறத விட தேர்டுக்கு ஸோ எவலேஷனுக்கு ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஏற்ற ஒரு கன் ஸ்கின் இதுவாக கூட இருக்கலாம் ஸோ அதனால் தேர்டுக்கு இது எடுத்துங்க பவரும் பார்த்து அப்படின்னா வேறு லெவல் கொடுத்துருக்கானுங்க அடுத்து செகண்டாக இருக்கிற ஸ்கின்னு என்னை அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக படலை என்ன அப்படின்னா ரேஞ்ச் கொடுத்துருக்கானுங்க அது போக பார்த்தோம்னா அப்படின்னா ஆர்மல் பென்ட் டபுள் கொடுத்துருக்கானுங்க அது அந்தளவுக்கு ஒர்த்தாக அதாச்சும் நார்மலாக வெஸ்ட்டு போட்டுகிட்டு இருக்கிற இனிமேல் நீங்கள் சுட்டிங்க அப்படின்னா நார்மல் கனில் அதுவே இந்த கண் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேமேஜ் அவனுக்கு அதிகமாக கொடுக்கும் நம்ம சொல்கிறது ஏன்னா வெஸ்ட்டு போட்டுருந்தா கூட வெஸ்ட்டையும் புகுந்து புல்லெட் போகும் அது அதுதான் அதோட பவர் தான் டபுளாக கொடுத்துருக்கானுங்க செகண்டாக இருக்கிற கண்ணுக்கு இருந்தாலும் பெஸ்ட்டு தான் பட் எனக்கு அந்தளவுக்கு ஒர்த்தாக தெரியல ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் போட்டுவிடுங்க இந்த கன் செகண்டாக இருக்கிற இடத்துக்கு வருத்துதானா தானா அப்படின்றதையும் பார்த்துக்கங்க ஃபோர்த்து எடுக்கிறத விட தேர்ட் அக்கற ஸ்கின்னு எடுத்துக்கலாம் நம்ம எடுக்கிறதுனா அதோட டாப் ஸ்கின்னு இது பக்கம் நம்ம போகவே முடியாது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா கூட ரெண்டாயிரம் டைமண்ட் மூவாயிரம் டைமண்ட் ஆகிடும் அதுவே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைமண்ட் கிடைக்கிறாங்க அப்படின்னா பத்தாயிரம் டைமண்ட் ஆனால் கூட இந்த க இந்த ஸ்கின் எடுக்க ஸோ உங்களுக்கு ஒரு லக்கில் ஏதோ கிடைக்குது அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒரு த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் டைமெண்ட் ஆகும் ஏன்னா எட்டு எவ்வளோ நாலு ப்ளூ பிரிண்ட் தேவைப்படுது ஸோ இந்த ஸ்கினுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இங்கு எது வந்தாலும் டாப்பில் இருக்கிறது ரேர் தான் ஸோ கன்னாக இருந்தால் அதுக்கு பவரும் வேறு லெவல் கொடுத்துருப்பாங்க டாப்பில் இருக்கிறவே டபுள் ரேட் ஆஃப் சிங்கிள் ரீலோடு சாரி சிங்கிள் அக்யூட் ரீலோடு மைனஸ் பண்ணிருக்காங்களா ஸோ ஓகே ரீலோட் மைனஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் அக்யூரூட்டும் கொடுத்துருக்கானுங்க டபுள் ரேட் ஆஃப் கொடுத்துருக்கானுங்க வேற லெவலில் வெறித்தனமாக அடிக்கலாம் புல்லெட் போகிற வேகம் பார்த்த அப்படின்னா டபுள் பிளஸ் கொடுத்துருக்கானுங்க சோ வேற லெவலில் அடிக்க முடியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பார்த்தா அப்படின்னா அக்யூரேட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க நீங்க சொல்லுற புல்லெட் இனிமேல் மேலே அக்யூரேட்டாக போய் வயும் அதுதான் பார்த்தா அப்படின்னா ஒரு ப்ளஸ் கொடுத்துருக்கானுங்க ஸோ வேறு லெவல் பவர் கொடுத்துருக்கானுங்க டாப் ஸ்கின்னுக்கு செம்மையாகவே இருக்கு ரீலோடு ஸ்பீடு மைனஸ் அதாவது ரீலோடு ஸ்பீட் பார்த்து அப்படின்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க அது அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நமக்கு மேகசின் இருந்துச்சு அப்படின்னா லெவல் த்ரீ லெவல் டூ மேகசின் இருந்துச்சு அப்படின்னா கூட புல்லட்டும் அதிகமாக வச்சுக்க முடியும் ரீலோடு கொஞ்சம் குயிக்கவே ஆகும் மேகசின் கிடைச்சது அப்படின்னா அப்படி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வேறு இருக்குது டாப் ஸ்கின்னு பொறுத்தளவுல நம்ம சொத்து தான் அந்த டாப் ஸ்கின் எடுக்க முடியும் போல அந்த அளவுக்கு டைமண்ட் கரைச்சி விடுவானாங்க நம்ம சொன்னது போல் நம்ம எடுக்கிறது அப்படின்னா தேர்டு இருக்கிற ஸ்கின்னு எடுத்தா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா செகண்ட் அந்த அளவுக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் போட்டு விடுங்க ஃபோர்த்து ஒரு பிளஸ் கொடுத்துருக்கானுங்க டேமேஜ் அந்த ஸ்கின் எடுக்கிறது நீங்கள் தேர்ட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் போல ஸோ பார்த்துங்க நீங்கள் எந்த ஸ்கின் எடுப்பீங்க வந்தா அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க தேர்ட் என பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது இருக்கிறது பெஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ நீங்கள் எது சாய்ஸில் எது எடுப்பீங்கன்றதை கமெண்ட் போட்டு விடுங்க அதோடு பார்த்தோம் அப்படின்னா நியூவாக வந்துருக்கிற கேரக்டரு இந்த கேரக்டரோட பவர் அதோட இது பற்றின எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம கருணாகங்கிறத நம்ம சொன்னது போல் காலையில் போட்டு வீடியோவில் போட்டு வச்சு நண்பா நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கல இந்த வீடியோ தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அளவுக்கும் பெஸ்ட்டு தான் நான் இல்லைன்னு இல்லை பட் அவ்வளோக்கே மிஞ்சிற அளவுக்கு இதுக்கு பவர் கொடுத்துருக்கானுங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களே யோசிச்சு பார்த்துக்கங்க நான் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை கண்டிப்பாக நமக்கு அவ்வளோக்கே பெஸ்ட்டு தான் பட் அதை விட மிஞ்சுற அளவுக்கு பவர் கொடுத்துருக்காங்க போது நம்ம எல்லாருமே இதுதான் யூஸ் பண்ணுவோம் பட் டைமண்ட் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் டைமண்ட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் நம்ம நம்ம சர்வ தெரியல அதோட பார்த்தோம் அப்படின்னா இது வேறு லெவல் பவர்லாம் இருக்குது நார்மலாக நீங்கள் கேமில் வந்தீங்க அப்படின்னாலே போதும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈபி ஏறிட்டே இருக்கும் நூற்றி ஐம்பது ஈபி வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் காலையில் போட்டு வீடியோ கூட நான் சொல்லியிருப்பேன் இதோட பவர் நாலு விதமான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட் பவர் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஈபி ஏறிட்டே இருக்கும் நூற்றி ஐம்பது ஈபி மேக்ஸிமம் ஏறும் அப்படின்றத சொல்லியிருக்கானுங்க அதோட இது எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது இதோட பவர்ன்றது எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துலாம் அதோட அலோக் பவர் ஆன் பண்ணுற மாதிரி சைடில் ஈபி அப்படின்னு ஒரு பவர் கொடுத்துருக்கானுங்க அதுதான் நம்ம இந்த கேரக்டர் ஆன் பண்ணிக்க முடியும் அந்த பவர் பொறுத்தளவில் ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது அந்த கேரக்டர் பொறுத்தளவு அப்படினு தாங்க மெயினாக சொல்லியாகணும் ஸோ இப்போ பார்த்த அப்படின்னா நம்ம ஐட்டிலேருந்து குதிச்சு ஸோ எவ்வளோ ஹெல்த் காலியாக போகுது சரி எவ்வளோ ஹெல்த் காலியாகுன்றத விட எப்படி ஏற போகுதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஹெல்த்து எப்படி காலியாக தான் ஆகும் நம்ம மேலேருந்து இவ்வளோ ஹைட்லேருந்து குதிச்சோம் அப்படின்னா ஸோ ஓகே எந்த பக்கம் குதிக்கலாம் ஸோ இப்படி கூட நம்ம எவ்வளோ ஹெல்த்து நம்ம டீம் மட்டுக்கு ஏறுது நமக்கு எப்படி எச்ச்பிஎம் எதுன்றத அப்படியே பார்த்துடலாம் அதோட அந்த பவரும் எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்குங்க ஸோ நார்மலாக பார்த்த அப்படின்னா இப்போ ஹெல்த்து காலியாகிடுச்சு ஸோ அந்த பவர் இப்போ நம்ம ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம மேட்டுக்கு ஈபி ஏறிட்டு இருக்கோம் நமக்கு ஹெச்பி ஏறிட்டு இருக்கு ஓகேங்களா நம்ம டீம்மேட்டுக்கு பார்த்தா அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இபருக்கு ஏறும் ஓகேங்களா ஸோ மூணு பேரும் இருந்தோம் அப்படின்னா அது பிரித்து எவ்வளோ ஈபி ஏறணுமோ ஸோ அவ்வளோ ஏறிட்டு ஆனால் மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இபி தான் சொல்லியிருக்காங்க நமக்கு பார்த்தா அப்படின்னா ஹெச்பி ஏறிட்டே இருக்கு பாருங்க ஆகிடுச்சு ஸோ ஹெச்பி எவ்வளோ தான் சொல்லியிருந்தாங்க எவ்வளோ ஆச்சு எச்சு ஓகே அது மறந்து போச்சு ஸோ ஆனால் வேறு லெவலில் இருக்க போகுதுங்க இந்த கேரக்டர் பொறுத்தளவில் இல்லை எல்லாமே செம்மையாகவே இருக்குது இந்த கேரக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமால் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்